பிரச்சனை. என்ன சொல்றாரு, புதுக்கோட்டையில நடக்கிற புதுக்கோட்டையில நடக்கிற மொயூர் இந்த கொச்சை விட்டுறாங்க. ஒரு எம்எல்ஏ அந்த மொயூர் வந்து நடத்துறாரு, அவரு புதுக்கோட்டையை சார்ந்த நபர். புதுக்கோட்டையில பாரம்பரியம் மிக்கது, தமிழகத்துல பாரம்பரியம் மிக்க மொயூர். ஒருவனுக்கு வட்டியே இல்லாம கடன் தருகிற விஷயம், அதன் பாரம்பரியத்தை வந்து அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை அதை கொச்சைப்படுத்திட்டு போறாரு. அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த குடும்பம் தமிழகத்துல என்ன செய்திருக்கிறது என்பது வரலாறு. ஆனா அதை ஒரு இடத்துல கூட கோடிட்டு காட்டுறது இல்ல, மக்களுக்கு தெரியும். சமூக நீதிக்காக பி டி ராசன் அவர்கள் செய்தது என்னன்னு தெரியும். நீங்க டபுள் பிஹெச்டி எதை கேட்டாலும் சொல்றீங்க, டபுள் பிஹெச்டி. எங்க காமராசர் என்னங்க பிஹெச்டி விட்டுருங்க, காலேஜ் படிச்சாரா? காமராசர் படிக்காதவர் இருங்க. நான் என்ன கேட்கறேன், அப்போ அதே கேள்வியை வந்து நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வைக்கலாம். ஏன்னா நான் வந்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அவரை வந்து ஒரு வாரிசு அரசியல் இதெல்லாம் கொண்டு வர முடியாது, ஆரம்ப காலம் முதமாக வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் நான் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில, ஒரு மினிஸ்டரே வந்து ஒரு எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர் கார்ல தொங்கிட்டு போறாருங்க, என்ன நிலைமை இது? அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அப்ப நீங்க சொல்லக்கூடிய வாரிசு அரசியல் தான் நடக்குதுன்னு கேள்வி கேட்கலாம்ல. அண்ணாமலை போட்டோ போட்டு ஆட போட்டோமா? ஆனா இல்ல இல்ல, அது வந்து பிடிஆர் அவர்கள் வந்து நான் தான் சொல்றேன், ஒரு பேலன்ஸ்டா பாக்கணும். என்னென்ன டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க கட்சி சார்பா பேசுறதுனால அவர் முழுசா டிபெண்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு வெளி பர்சன் அப்படிங்கறதுனால ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்டா பாக்கணும்னு சொல்றேன். பாஜக செய்யாததை ஒண்ணும் தமிழகத்துல உட்கார்ந்து தமிழக அரசு சொல்லல. ஜிஎஸ்டி கவுன்சில் குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் பேசினார்களா இல்லையா, அதை நிரூபிச்சாரு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் கிடையாது. நாங்க இதை ஏற்கனவே மறுக்கிறோம் அப்படின்னா நான் கடிதம் நம்மளோட இதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கடிதம் கொடுத்துருக்கோம். அதையும் அவங்க சொல்லல, அப்ப பொய்ய சொல்றாங்க. அது ஒண்ணு. அதுவும் இன்னைக்கு இவருக்கு தலையில கொட்டு வச்சு பாஜக எல்முருகனுக்கு கமலாலயத்துல ஒரு தனி அறையை ஏற்பாடு பண்ணி அங்க உட்கார வச்சிருக்காங்க. இவருடைய என்ன லட்சணம் அப்படிங்கிறது விகடன் வரைக்கும் வந்திருக்கு. அதை விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு அமைச்சர் மேல செருப்பு அறிகிறாங்களே, தேசபக்தி பேசுகிற பாஜக அமைச்சருக்கார் அதுல தேசிய கொடி இருக்கு, தேசிய கொடி இருக்கிற காரின் மீது ஒரு செருப்பு எரிந்து விட்டு இவர்கள் வந்து தேசியத்தை பற்றியும் தேசபக்தியை பற்றியும் பேசுகிறாங்க. அதை தான் சொல்றேன், அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியல ஒரு துளி கூட தெரியாதுங்க. நேர்களுக்கு வணக்கம். கடந்த இரண்டு நாட்களாக தமிழக நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான அந்த ஆக்ரோஷமான வார்த்தை போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ சமூக வலைதளங்கள்லையும் இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களும் திமுக பாஜக மோதல் வந்து தொடர்ந்து வருகிறது. ஆக இதில் வந்து கடைசி அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து என்னுடைய செருப்புக்கு கூட ஈடில்லை அப்படின்னு பிடிஆரை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆக இதெல்லாம் மொத்தமாக நம்ம பார்க்கும்போது தமிழக அரசியல் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, தமிழக அரசியலுடைய சூழல் எப்படி இருக்கு, பாஜக திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் என்ன, ரெண்டு பேருமே இந்த தரம் தாழ்ந்து பேசுறாங்களா, தமிழகத்துடைய சாபக்கேடு யார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கூட வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம் விருந்தினர்களாக திமுகவை சேர்ந்த திரு விக்கி அவர்கள் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். விக்கி அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது ஒரு காட்டமான வார்த்தை இல்லை, ஒரு அமைச்சரை பார்த்து என் செருப்புக்கு கூட நீங்கள் தகுதியானவர் இல்லை அப்படின்னு ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியை சார்ந்த மாநில தலைவர் வந்து சொல்கிறாரு. அப்போது திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? அண்ணாமலையோட முதிர்ச்சியற்ற தனத்தை தான் இந்த விஷயம் வந்து காட்டுது. அதாவது தான் ஒரு கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு பொறுப்பு மிக்க இடத்துல இருக்கிற ஒரு நபர் பேசுகிற வார்த்தை அல்ல. அதுவும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் மிகவும் கொச்சையான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதே போல மதுரையில் நடந்த அந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத அந்த ஆடியோ வந்து வெளியே வச்சது. அவரே சொல்றாரு, நான் பேசினேன் ஆனா அதை வந்து வெட்டி எல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பேசுறாரு. ஆனா பாஜகவை சார்ந்த எச் ராஜா அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மெமிக்ரி பண்ண ஆடியோ அப்படின்லாம் பேசுறாங்க. இல்ல, ஆனா சம்பந்தப்பட்டவர் என்ன சொன்னாரு அதுதானே முக்கியம். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, நான் பேசுனது உண்மைதான், நான் மக்களோட எப்பவுமே வந்து ஒரு இன்டராக்ஷன்ல இருப்பேன், ஆனா எடிட்டிங் பண்ணிருக்கீங்க திமுக அப்படின்னு அத சொல்றாரு. இல்ல, அதான் நானும் சொல்ல வரேன்.
பாஜகவை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக பாஜகவை சார்ந்த எச் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இவர் அண்ணாமலை பேசல, அதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு அதெல்லாம் பொய் அப்படிங்கிறாரு. ஆனா அதை வந்து ஒத்துக்கொண்டு இவர் சொல்றாரு. அப்ப ஒரு தலைவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம், ஒரு குரூர எண்ணம் எல்லாம் இவருக்கு இருக்கு. அதை விடுங்க, இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை விட்டு விடுங்க. ஒரு ஒரு சாமானியனாக இந்த கருத்துக்களை, இல்ல இல்ல, சாமானியனாக இந்த கருத்தை பாக்குற நபர்கள்ட்ட எப்படி ஒரு உணர்வு ஏற்படும் சொல்லுங்க. ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் பேசுற வார்த்தை எல்லாம் இதெல்லாமா, அவர் எவ்வளவு தூரம் பேசுறாரு, என்ன பிடிஆர் அவர்கள் என்ன தவறு செஞ்சார் அந்த இடத்துல, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே நான் சொல்றேன். அதாவது இறந்த ராணுவ வீரர் தமிழகத்தை சார்ந்தவர், அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக, அரசு மரியாதை செலுத்துவதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு வந்த இந்த பூத உடலுக்கு மரியாதை செலுத்தத்தான் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் என்கிற முறையில் அங்க போறார். ஆனா அதற்கு முன்னாடியே அங்க பாஜக திரண்டு நின்று கொண்டு தாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அந்த புரோட்டோகாலின் அடிப்படையில் தான் அங்க சில விஷயங்களை அரசு செய்யும். அப்ப முதல்ல அரசு மரியாதையை செலுத்தி விட்ட பிறகு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா இதை கேட்காம அங்க நின்று கூச்சல் எடுக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க. அப்ப வந்து அண்ணன் அமைச்சர் அவர்கள் உள்ள வராங்க. உள்ள வந்தது உங்க கூச்சல் போடுவதை பார்த்து என்ன அங்க சத்தம், என்ன அங்க சத்தம்னு கேட்டுக்கொண்டுதான் அவர் போறாரு. நீங்க அந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும். அதற்கு பிறகு தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்து கொண்டு வெளியில வந்து திட்டமிட்டு அந்த காரின் மீது செருப்பை எறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவரு அந்த விஷயம் நடந்திருக்கு. இல்ல, அதுல அதுல அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இருக்கா, இல்ல அதுல வந்து சரவணனுடைய தனிப்பட்ட விஷயமா இது வந்து நடந்திருக்கா? ஏன்னா அன்னைக்கு நைட்டே என்ன பண்றாரு, அவர் திரும்பவும் மன்னிப்பு கேக்குறாரு, திமுகவுல சேர போறேங்கிறாரு. அப்ப அந்த இடத்துல காட்சிகள்லாம் மாறுதே. ஆனால் காட்சிகள் ஏமாறுதுன்னா, தவறான இடத்தில் நான் இருப்போம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்துதான் அண்ணன் சரவணன் அவர்கள் வந்து இந்த கருத்தை பேசுறாங்க. அந்த தினமே இதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு போய் வீடு தேடி போய் மன்னிப்பு கேக்குறாங்க. நீங்க இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி எதுவுமே அவர் சரவணன் பண்ணதே இல்லையா திமுக? இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழக அரசியல்ல இவர் தான் இப்ப ஒரு மாநில தலைவராக இருந்து கொண்டு, அதாவது ஓராண்டுதான், அதுவும் இன்னைக்கு இவருக்கு தலையில கொட்டு வச்சு பாஜக எல்முருகனுக்கு கமலாலயத்துல ஒரு தனி அறையை ஏற்பாடு பண்ணி அங்க உட்கார வச்சிருக்காங்க. இவருடைய என்ன லட்சணம் அப்படிங்கிறது விகடன் வரைக்கும் வந்திருக்கு. அதை விடுங்க, நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு அமைச்சர் மேல செருப்பு அறிகிறாங்களே, தேசபக்தி பேசுகிற பாஜக அமைச்சர் கார், அதுல தேசிய கொடி இருக்கு, தேசிய கொடி இருக்கிற காரின் மீது ஒரு செருப்பு எரிந்து விட்டு இவர்கள் வந்து தேசியத்தை பத்தியும் தேசபக்தியை பற்றியும் பேசுகிறாங்க. அததான் சொல்றேன், அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டு அரசியல ஒரு துளி கூட தெரியாதுங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய தாத்தா அப்பா பெயர்களை எல்லாம் பயன்படுத்தி தான் அவர் சொல்றாரு. அவருக்கு என்ன அடையாளம் இல்ல, யாருக்கு அடையாளம் இல்ல, அண்ணாமலைக்கு என்ன அடையாளம் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல? நீங்க தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்றீங்களே. இல்ல, நான் சொல்றேன், இருங்க ஒரே நிமிஷம், நான் அனுமதிங்க. அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த குடும்பம் தமிழகத்துல என்ன செய்திருக்கிறது என்பது வரலாறு. ஆனா அதை ஒரு இடத்துல கூட கோடிட்டு காட்டுறது இல்ல. மக்களுக்கு தெரியும் சமூக நீதிக்காக பி டி ராசன் அவர்கள் செய்தது என்னன்னு தெரியும். கோயில்கள்ல தமிழிலும் வந்து மந்திரம் ஓதலாம் என்று சொன்ன போது, பக்தோச்சலம் அவர்கள் இருந்த போது சொன்ன அந்த அரசாணையை ஏற்று முதன் முதல்ல மதுரை கோயில்ல பி டி ராஜன் அவர்கள் செய்ததுதான். அப்ப சமூக நீதி காத்த குடும்பம், அந்த குடும்பம் ஏழைகளுக்கு வாரி இறைத்த குடும்பம், அந்த குடும்பத்தை பற்றி பெருமைகளை நாங்கள் மக்கள் பேசுகிறோம். இல்ல, அவரும் வந்து அண்ணாமலையும் அவரது குடும்பத்தை பத்தி பேசலையே, பீட்டி அந்த குடும்பம் பாரம்பரியமான குடும்பம், அதை தாண்டி என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாரு. நான் சொல்றேன், இருங்க. அண்ணன் அவர்கள், பிடிஆர் அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய தந்தையின் பெருமையும் தாத்தா அவர்களுடைய பெருமையும் பற்றி பேசி தனக்கு பெருமையை தேடி கொண்டவரல. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, இந்த பெருமையை மட்டும்தான் பேசுறாரு, அதை தவிர அவருக்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்று சொல்றாரு. உலகத்தின் மிகச்சிறந்த பொருளாதார நிறுவனங்களில் பணியாற்றிய பெருமை அந்த பிடிஆருக்கு இருக்கு. சும்மா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை போல இங்க வந்து யாரும் பேசல. என்ன சொல்றாரு, புதுக்கோட்டையில நடக்கிற மொய்யூர்ந்த கொச்சப்பட்டுறாருங்க, ஒரு எம்எல்ஏ அந்த மொய்யூர்ந்த நடத்துறாரு, அவரு புதுக்கோட்டையை சார்ந்த நபர். புதுக்கோட்டையில பாரம்பரியம் மிக்கது, தமிழகத்துல பாரம்பரியம் மிக்க மொய்யூர்ந்து ஒருவனுக்கு வட்டியே இல்லாம கடன் பெறுகிற விஷயம், அதன் பாரம்பரியத்தை வந்து அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை அதை கொச்சைப்படுத்திட்டு போறாரு. அப்ப தமிழகத்தின் அரசியல் என்ன தெரியும், இவர் ஒரு குடும்பத்தை கொச்சைப்படுத்துவாரு. தமிழக அரசியல், நான் என்ன கேக்குறேன், தமிழக அரசியலில் தமிழக வரலாற்றில் தமிழர்களுக்காக தொண்டு செய்த குடும்பம் ஒண்ணு இல்லைங்க. நாடாளுமன்றத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் தமிழக அரசின் மத்திய அமைச்சர் தமிழக அமைச்சர் இடம்பெற்றார் என்று பொய்ய சொன்னாங்க நிர்மலா சீதாராமன், இல்லை என்று மறுதினமே சொன்னாரு. அதை வந்து பொறுத்துக்கொள்ள முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணன் பேசுகிற விஷயம் தான் இந்தியா முழுவதும் பொருளாதாரம் குறித்து பேச்சு நடந்துட்டு இருக்கு. அது பொறுத்துக்கொள்ள முடியல பாஜகவுக்கு, தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறாங்க. சரி,
சேதுராமன் அவர்கள்ட்ட அப்போ வந்து எதையுமே வந்து பொறுத்து கொள்ள முடியல பாஜகவால், திமுகவுடைய வளர்ச்சி, பிடிஆர் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை பற்றிய அவருடைய அந்த தெளிவு, இதெல்லாம் தாங்கிக்க முடியல, எங்க வெளிப்படையா எல்லாம் வந்துருதே, வெளியில மக்களுக்கு தெரிஞ்சிருதே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில வரக்கூடிய வார்த்தைகள் தான் அண்ணாமலை கிட்டேந்து இந்த மாதிரியான வார்த்தைகளா? அன்பு சகோதரர் விக்கி பேசுறத கேட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, சிரிப்பு தான். காரணம் என்னன்னாக்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லும் போதும் என் தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னு பேசுறாரு அவர் வந்து. அப்புறம் அதை சொல்லும் போது அவரோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் பேசுறாரு. நான் மோட்டரோலா நிறுவனத்துக்கு சொன்னேன், அந்த மோட்டரோலா நிறுவனம் என்ன, திவால் ஆச்சு. சரிங்க, அடுத்தது நீங்க லேமன் பிரதர்ஸ் என்ன ஆச்சு, திவால் ஆச்சு. நீங்க டபுள் பிஹெச்டி எதை கேட்டாலும் சொல்றீங்க, டபுள் பிஹெச்டி. எங்க காமராசர் என்னன்னு பிஹெச்டி விட்டுருங்க, காலேஜ் படிச்சாரா? காமராசர் படிக்காத தம்பி இருங்க, கொஞ்சம் இருந்தீங்கன்னா நீங்க பேசினதுல நான் ஒரு வார்த்தை கூட இதையே மதிக்கல. நீங்க ரெண்டாவதுல ஒண்ணு தாராளமா பேசலாம், நீங்கள் தரும் கருத்தை நான் வந்து அமைதியா மற்றவர்களோட சேர்ந்து கேட்கிறேன். நான் முதல் தர கருத்தை முடிச்சிடலாம், சரியா? இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, அப்ப காமராஜரை நம்ம இழிவுபடுத்துறோமா? படிக்காதவன்றதுனால அவருக்கு ஒண்ணுமே கெப்பாசிட்டி இல்லை, கரெக்டா? அப்போ இப்ப என்ன சொல்றாரு, இவரு டபுள் பிஹெச்டி வாங்கிட்டாரு, அப்ப முதல்வர், இவங்க கட்சி முதல்வரே திரு ஸ்டாலின் அவர்களையே அவர் இழிவுபடுத்துறாரா? அப்ப இவங்க கட்சியிலே படிக்காத மினிஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள அசிங்கப்படுத்துறாரா? அப்ப நான் என்ன சொல்ல வர்றாரு, அவரு படிப்புக்கு படிப்புங்கிறது வேறங்க, நாகரிகம்ங்கிறது வேறங்க, மக்கள் நலன்கிறது வேறங்க. இதுல வந்து மக்கள் புரிதலோட செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நான் பண்ணிட்டேன் தெரியுமா, இதை பண்ணிட்டேன்னு தெரியுமா, எதை வேணா நம்ம வந்து எதிர்த்து பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி அது தேவையும் இல்லை. இல்ல, அப்ப பாஜக தரப்புல இருந்து மோடி அவர்கள் சொன்னது சரியான விஷயமா, இலவசங்களை பத்தி சொன்னது அப்படிங்கிறது? அப்ப ஒரு தார்மீக கோபம் அவருக்கு வர்றது நியாயம் தானே? இங்க சரிங்க வந்துட்டாரு, அவர் ஒரு தானே படிச்சு கஷ்டப்பட்டு பெரிய பின்புலம் எல்லாம் கிடையாது பிடிஆர் மாதிரி வந்திருக்காரு, அதுக்கப்புறம் அரசியல்ல நுழைஞ்சிருக்காரு, என்ன வேணா இருக்கும், அவருக்கு மெச்சூரிட்டி கூட கிடையாதுன்னே கூட எடுத்துக்குங்க. அப்படி இருந்தாக்க அவர் மெச்சூர்டா நடந்துக்கணுமா? நான் மூன்றாம் தலைமுறையை சேர்ந்தவன், இவ்வளவு படித்தவன், நான் வந்து மூன்றாம் தலைமுறை அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய பிடிஆர் எப்படி நடந்தது, இவ்வளவுதான் என்னோட கேள்வி. அதாவது பொலிட்டீஷியன், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தலைவரை பாஜகவுடைய மாநில தலைவரா போட்டிருக்காங்க, அறிவுறுத்தல் எல்லாம் இருக்காதா? ஒரு அமைச்சர் எப்படி வேணா பேசுன்னு சொல்லிதான் அனுப்புறதா? இருங்க, நான் என்ன கேக்குறேன், அப்போ அதே கேள்வியை வந்து நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வைக்கலாம். ஏன்னா நான் வந்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அவரை வந்து ஒரு வாரிசு அரசியல் இதெல்லாம் கொண்டு வர முடியாது, ஆரம்ப காலம் முதமாக வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் நான் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில, ஒரு மினிஸ்டரே வந்து ஒரு எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர் கார்ல தொங்கிட்டு போறாருன்னு என்ன நிலைமை இது? அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? அப்ப நீங்க சொல்லக்கூடிய வாரிசு அரசு தான் நடக்குதுன்னு கேள்வி கேட்கலாம்ல. சரி, அதையும் விட்டுடுவோம், திரும்ப மெயின் சப்ஜெக்ட். முதல்ல அண்ணாமலை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஆடு ஆடு படத்தை போட்டு ஆரம்பித்து வைத்தவர் அண்ணாமலை. நீங்க சொல்லுங்க, ஆரம்பித்து வைத்தது சரி, இதுக்கு நான் விக்கிட்ட கேக்குறேன். இவருக்கும் பல பேர் பட்ட பேர் அந்த மாதிரி போட்டு நக்கல் நையாண்டி செய்திருந்தால் இது பண்ணிருப்பாரா? இன்னொரு விஷயம், அண்ணாமலையுமே ஒத்துக்கொண்டார் எதை, அவர் இதுல வந்து மந்திரி, நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய மாநிலத்தின் மந்திரி பிடிஆர் அவர்களுக்கோ அது எந்த வித இது நடந்தாலும் அதை தவறு என்று நான் கண்டிப்பேன். ஏன்னா அவர் என்னுடைய பிடிஆர் ஒரு பர்சனா விட்டுடுங்க, அவரு வகிக்கக்கூடிய பதவிக்குன்னு ஒரு மரியாதை, இது நடந்தது தவறு அப்படிங்கறத நானும் அக்னாலேஜ் பண்றேன். அந்த வகையில ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அண்ணாமலை அவர் அக்னாலேஜ் பண்ணிருக்காரு, இல்லைன்னா நம்மளும் வந்து கண்டிக்க வேண்டியதான், அவரையும் சேர்ந்து கண்டிச்சிருக்கோம். சரி, இப்ப நீங்க அண்ணாமலை அவர்களை கண்டிச்சிட்டீங்க, இல்ல இப்ப அண்ணாமலை அவர்களை அண்ணாமலை கண்டித்திருக்கிறார்னு சொல்றேன், நடந்த செயல் யார் செய்தார்களோ அவர்களை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? சரி, பாஜக தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க, ஆனா நீங்க பேசிய வார்த்தையில இல்ல, நான் பேசி முடிச்சேன்னா நீங்க பேசுங்க.
நான் என்ன சொல்றேன், ஆடு அப்படிங்கிற ஒரு சிம்பிளா போட்டாச்சு ரைட், சிம்பிள் இருக்கு, அது உங்களை மீன் பண்ணுச்சா அண்ணாமலை போட்டப்பா, அண்ணாமலை போட்டோ போட்டு ஆட போட்டோமா? இங்க பாருங்க ஒரு நிமிஷங்க, ஆடுங்கிறது கெட்ட வார்த்தையா இல்ல தவறான வார்த்தையா? நீங்க நீங்க செருப்பு இல்ல இல்ல செருப்போடு ஒப்பிட்டு என் செருப்புக்கு, அது அவரோட செருப்புக்கு தரம் தாழ்ந்தவர் அப்படின்னு பேசும்போது நாங்க என்ன திமுக காரர்கள் பொறுத்து கொண்டு போவார்கள்? நீங்க திமுக மீது அவர் அமைச்சரின் மீதே தேசிய படி பொறுத்திய காரின் மீதே செருப்பை நீங்க விசேஷம் ஏறிவிங்க. இதெல்லாம் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் பொறுத்து கொண்டு போவோம், அண்ணாமலை இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதையும் மீண்டும் சொல்லிக்கிறோம், ஏன்னா இங்க தமிழகத்துல என்ன தமிழர் கலாச்சாரம் தமிழர் விஷயங்களே ஒரு துளி கூட தெரியல. இவர் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பேசுறாரு, இவர் பேசிய கருத்துக்கெல்லாம் என்னங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாரு, நிரூபிக்க முடிஞ்சா? பால் பாக்கெட் எடை குறைஞ்சதுன்னாரு அண்ணாமலை, அடுத்த நாள் எங்க ஓடி ஒளிஞ்சாரு? பால் பாக்கெட் எடையை நிரூபிக்க வேண்டியதானே, ஆளுநரை சந்தித்து 5 அமைச்சர்கள் மீது புகார் பட்டியல் கொடுக்க போறேன்னாரு, போய் கொடுத்தாரா? ஏதாவது முடிஞ்சதா? தினந்தோறும் போய் இன்னைக்கு விகடல எழுதியிருக்காங்களே, உங்களை பத்தி தான் எழுதிருக்காங்க, வெற்று காற்றடைத்த பலூன் அது வெடித்து போயிட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இவருக்கு தனியா ஒரு ஐடி வச்சு புகழ் பாடிட்டு இருக்காரு, அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு அவன் கட்சிக்காரனே சொல்லியிருக்கான். யாரும் சொல்ல, நீங்க தரம் தாழ்ந்து பேசினதுக்கு முதல்ல அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை அண்ணாமலை தமிழகத்தில் செய்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு முடிவு இருக்கு. அதற்கு மேல நான் சொல்றதுக்கு விரும்பல, ஏன்னா இதெல்லாம் மோசமான வார்த்தை. இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இதை கண்டிச்சிருக்காங்க. அப்ப நீங்க செருப்பு தைக்கிற ஊழியர்களையோ அதை தைக்கிறவர்களையோ நீங்க வந்து கேவலப்படுத்துறீங்களா அசிங்கப்படுத்துறீங்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க வந்து பேசுறது எல்லாம் சரியான விஷயம் அல்ல. அப்படி நீங்க போனீங்கன்னா அப்ப பிடிஆர் முன்னாடி பேசினாரு இல்லையே, பேசினாரே ஒரு ஜாதிய குறிப்பிட்டு பேசினாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இல்ல ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் பிடிஆர் அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார் என்று யாரையாவது ஒரு வார்த்தை தகாத ஆபாச சொற்கள் இப்ப அண்ணாமலை ஏற்கனவே பேசி அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. ஆனா இல்ல இல்ல அது வந்து பிடிஆர் அவர்கள் வந்து நான் தான் சொல்றேன், ஒரு பேலன்ஸ்டா பாக்கணும். எதுக்கு சொல்றாங்கன்னாக்க, என்ன இது பண்ணா கூட அடுத்தவங்க வந்து என்ன திட்டினா கூட நீ கண்டுக்காம போகணும். ஒரு அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் கட்சியில் இருந்த முன்னாள் முதல்வர் முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் கவலைப்பட மாட்டார், ஓ இத்தனா திட்டிட்டு போறாங்கன்ற அளவுல போவாரு, அதுதான் அரசியல் இது. ஆனா இங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது பத்த வச்சா சுரு சுருன்னு வெடிக்கிற மாதிரி வந்து பேசுறாங்க அப்படிங்கறதான். அதுல ரெண்டு பக்கத்துல இன்னொரு விஷயம் இதுல சொல்றாங்க, ஒரு அரசியல் தலைவர் அண்ணாமலைக்கு மெச்சூரிட்டி வேணாமன், அதை விட ஜாஸ்தி மெச்சூரிட்டி யாருக்கு இருக்கணும்னா 3rd தலைமுறை அரசியல்வாதியான அதையும் விட முக்கியமா ஒரு மந்திரி பதவி வகிக்கக்கூடிய பிடிஆர் அவர்களுக்கு வேணும்னு சொல்றேன். காரணம் என்னன்னாக்க, மக்கள் என்ன பார்க்கும் போது இட் இஸ் நாட் இன் குட் டேஸ்ட், அதையே கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சு ஏதாவது பதில் சொல்றதுல கேள்விகள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதற்கான பதில சொல்லுங்க. நினைத்திருமா சொல்றேன், உங்கள் தரப்பு நேரத்தையும் சொல்றதுக்கு அத்தனை உங்களுக்கு உரிமையும் இருக்கிறது, ஊடகமும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தவறே கிடையாது. நான் அதை வரவேற்பேன், என்னுடைய எதிர்கருத்தாக இருந்தாலும் நான் வரவேற்பேன்னு உங்க அனைவருக்குமே தெரியும், எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். எதிர்தரப்பில் நியாயம் இருந்தால் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நான் சொல்லுவேன் என்பது எல்லாம் தெரியும். ஆனா இது எல்லாம் வேண்டாம், நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு இளம் தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அது எந்த மாதிரியான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும்ங்கறத நம்ம முடிவு செய்யணும் இப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. ஆனா அதுக்கான சூழல் இருக்கா சேதுராமன் சார்? அதற்கான சூழல் இப்ப பாஜக இருக்கா? அவர் போடும் போதே இறந்த தியாகியின் உடலை வைத்து விளம்பரம் தேடியது, தேசிய கொடியுடன் கூடிய கார் மீது செருப்பு வீச ஏற்பாடு செய்தது, பொய் சொல்வது, உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசிக்கொண்டே இருப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதே ஒரு மனுஷன் அதை தூண்ட விதமா இருக்குதா? அந்த பொறுமையை சோதிக்குதா? இல்ல அத எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க, நான் எப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்ட்டு. இதே ஒரு பையன் வந்து வில்சன் ஏதோ ஒரு வில்சன் ஒரு பையன் ஒருத்தன் பாவம் வந்து இந்த
ஆழ்குழாய்க்கிணறுல வந்து இது பண்ணும்போது அதுல அரசியல் பண்ணதெல்லாம் யார் பண்ணது, அனிதா மரணத்துல அரசியல் பண்ணது யார் பண்ணது, இந்த மாதிரி வரிசையை அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். ஓகே, அப்போ பிண அரசியல் செய்தது உண்மையிலே யார் இருந்தாலும் அங்க நடந்தது தவறு. அந்த ஏர்போர்ட்ல அதே மாதிரி ஆடியோ ரிலீஸ் லீக் ஆச்சு, ஒன்னு அண்ணாமலை லீக் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அந்த மாவட்ட தலைவர் லீக் பண்ணிருக்கணும், இந்த ரெண்டும் இல்லைன்னா ஒட்டு கேட்டா உளவுத்துறை லீக் பண்ணிருக்கணும். அதுல வந்து ரொம்ப தெளிவா யாருக்கு என்ன தெரியும், ஆனா வெட்டி ஒட்டி பண்ணியிருக்காங்கிறது அந்த ஆடியோ கேட்டாலே தெளிவா தெரியும். அது எத்தனை ஆடியோ ஒட்டினாங்க என்ன, ஏன் உண்மையான முழு ஆடியோ தைரியம் இருந்தால் ரிலீஸ் பண்ணிருக்கணுமே, அதை ஏன் பண்ணல. அப்போ என்னன்னா இந்த இதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு யாரோ முயற்சி செஞ்சிருக்காங்க. அது அதிகார துஷ்பிரயோகமா இல்லைன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாரும் எல்லாருடைய பார்வைக்குமே. ஆனா அப்ப அதை பத்தி கேட்கும் போது ஏன் உடனே அவசர அவசரமா மூத்த தலைவர் கட்சி ராஜா மிமிக்கிறீங்கிறாரு? அவர் ஒண்ணும் எல்லா பொய்ய பொய்ய பொய் பொய் பொய்யாதான் பேசுறாருங்கிறத இன்னைக்கு வந்து நம்ம பல இடத்துல நானே இப்ப நான் 5-6 கேள்விகள் கேட்டேன், எது ஒண்ணுத்துக்கும் அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சரி, அப்படி இருக்கும்போது அவர் பேச்சுக்கே முக்கியத்துவம் தரணும். இப்ப நான் கேக்குறேங்க, நீங்க வந்து ஒரு சீண்டலோட தொடர்ந்து சென்றுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க ஆகணும். சும்மா எல்லாம் வந்து கடந்து போயிட்டு முடியாது, அது கேட்டதுக்கு பதிலடி. ஆனா அதற்கு ஆபாசமான வார்த்தையை சொல்லி கேவலப்படுத்தித்தான் பேசுவீர்கள் அப்படின்னா தமிழகத்துல இதற்கும் தமிழர்களுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு பொறுமை உண்டு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பொறுமை உண்டு. அதை அண்ணாமலை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இன்னொன்னு வந்து பாஜக செய்யாததை ஒண்ணும் தமிழகத்துல உட்கார்ந்து தமிழக அரசு சொல்லல. நீங்க வந்து ஒரு அடி கொடுத்தீங்கன்னா என்னோட ஆக்ஷன் வந்து ரொம்ப அக்ரஸிவா இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லிருக்காரு. அரவங்குறிச்சியில கொடுத்த அடி அவரால் வாங்க முடியாம இன்னுமே வழியில தானே கதறிட்டு இருக்காரு. இவரால என்ன வெற்றி பெற முடிஞ்சது? மக்கள்கிட்ட இவர்களால போய் என்ன என்ன பண்ண முடியும்? மக்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டார்களா? அங்க வாங்க மன்ன கவனத்துக்கு தான் இவ்வளவு பேச்சு. அதான் சொல்றேன், முடிந்தால் ஒரு பிரதிநிதியாக மக்கள் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியாக வாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வாய்ஸோட எல்லாம் விடலாம். அதனால அண்ணாமலை அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. தரந்தாண்டு இன்னும் அவர் இப்படி எல்லாம் பேசுவார், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாஜகவினர் வந்து அமைச்சர்கள் செல்கிற இடத்தில் நடந்து கொள்வார்கள் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து பொறுத்து கொண்டு போகாது. அதை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருந்தினர்களுக்கு நன்றி. தரம் தாழ்ந்த அரசியலை மக்கள் எப்போதும் விரும்ப மாட்டார்கள் என்பதே நிதர்சனம். நன்றி, வணக்கம்.